நெட்கிளிஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருந்துளசி பழனிவேல் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனலில் ஒளிபரப்பாகவிருக்கும் திரைப்பட விமர்சனம் செந்தூர் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் சார்பில் டிடி ராஜா தயாரித்துள்ள ராஜவம்சம் படத்தோட திரை விமர்சனம். அந்த படத்தில் சசிகுமார் கதாநாயகன் நடித்திருக்கிறார். அறிமுக இயக்குனர் கதிர்வேலு இந்த படத்தை இயக்கியுள்ளார். இவருக்கு ஜோடியாக நிக்கி கல்ராணி ஜோடியாக நடித்துள்ளார். தமிழ் சினிமாவில் ஒரு அறிமுக இயக்குனர் 49 கலைஞர்களை வைத்து படம் இயக்கியுள்ளது இதுவே முதல் முறை. நட்சத்திர பட்டாங்குடன் ஜனரஞ்சகமான படங்களை இயக்குவதில் புகழ்பெற்றவர் இயக்குனர் சுந்தர்சி. அவரிடம் உதவி இயக்குநராக பயிற்சி பெற்றவர் தான் அந்த கதிர்வேலு. இந்த படத்தில் ராதாரவி, தம்பி ராமையா, விஜயகுமார், சதீஷ் மனோபாலா, ரமேஷ் கண்ணா, சிங்கம்புலி, யோகி பாபு, கும்கி, அஸ்வின், ஆடம்ஸ், சரவணா சக்தி, மணி சிலம்பம், சேதுபதி, ரமணி, ராஜ்கபூர், தாஸ், நமோ நாராயணா, சுந்தர், சாம், சமர், ரேகா, சுமித்ரா, நிரோஷா, சந்தான லட்சுமி, சசிகலா, யமுனா, மணி, சந்தான மணி, மேகலை, மீரா, லாவண்யா, ரஞ்சனா, ரஞ்சிதா, ரம்யா, தீபா என 49 கலைஞர்கள் நடித்துள்ளார்கள். இவங்க வந்து எல்லாருமே வந்து அவர் சசிகுமாருக்கு சொந்த பந்தமாக வராங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிவு சித்தார்த்து கவனித்திருக்கிறார். இசையை சாம்ஸ் எஸ் இசையமைச்சுள்ளார். கலையை இயக்கம் சுரேஷ், படத்தொகுப்பினர் சபு ஜோசப் மேற்கொண்டுள்ளார். இந்த படம் வந்து இத்தனை கலைஞர்களை கொண்டுள்ள இந்த படத்தை இந்த கதிர்வேல் என்று இயக்கியிருக்காரு. சசிகுமார் பல படங்களில் நடிச்சிருக்கார். ஃபேமிலி பேக்ரவுண்டு கதையில் தான் நடிப்பார். இது கொஞ்சம் மாறி இருக்கு. என்னன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் கதை தான் இந்த கதை ராஜவம்சம். இருந்தாலும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வந்து இவர் வந்து அந்த கார்பரேட் கம்பெனியோட பணியாற்றக்கூடிய ஒரு அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவர் அதில் நடிச்சிருக்காரு. என்ன இந்த கதைன்னா, இதாவது விஞ்ஞான வளர்ச்சியில் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் இதை அப்படியே யூஸ் பண்ணி இயற்கையை அழிக்கிறாங்க. அதை நல்லபடியாக யூஸ் பண்ணி இயற்கையை காப்பாற்றணும். அது எந்த நிறுவனம் முன் வருதோ அந்த நிறுவனத்துக்கு நான் 5000 கோடி தரேன் அப்படின்னு ஒரு நிறுவனம் அதை ஒப்படைக்கும். அதற்கு போட்டி போட்டுன்னு ஒரு 4 பேர் கார்பரேட் கம்பெனி சார்ந்தவங்க வருவாங்க. நாங்கள் பொறுப்புன்னு வருவாங்க. அதில் ஒருத்தர் வேறுபடுவார். இல்லை, நான் ஒன்றா சேர்ந்து பண்ண வர எனக்கு விருப்பம், நான் தனியாக பண்ணிக்கிறேன்னு போவார். அவருடைய நிறுவனத்தில் பணியாற்றவர் தான் சசிகுமார், ஹீரோ. அதே நிறுவனத்தில் தான் நிக்கல் கல்ராணியும் பணியாற்றுறாங்க. அந்த விஷயத்தை வந்து எப்படி நிறைவேற்ற முடியும், எப்படி ஜெயிக்க முடியும்னு சொன்னோடனே அந்த ஃபார்முலாவை அழகாக சசிகுமார் விளக்க அவங்களுக்கு பிடிச்சி போய் இவங்களுக்கே அந்த இதுவை ஒப்படைப்பாங்க. இதில் வந்து இந்த விஷயத்தை முடிக்கணும்னா முதல்ல 32 நாள் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டைம் ஒதுக்கி 16 நாளில் தான் அதை பண்ணணுன்ற மாதிரி டைப் பண்ணிவிடுவாங்க. அது பண்ண முடியுமான்னு அந்த நிர்வாகம் பயப்படும். அது சசிகுமார் இல்லைல்ல, அதெல்லாம் பண்ணிடலாம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வச்சு அவங்க மூலியம் பண்ணிடலான்னு அவர் இறங்குவார். அந்த நேரத்தில் வீட்டில் வந்து எல்லோரும் ஃபோன் பண்ணி, அவருடைய சொந்த பந்தங்கள் 49 பேருமே ஃபோன் பண்ணி, உனக்கு பொண்ணு பார்த்துருங்க, உடனே ஊருக்குவான்னு ஃபோன் பண்ணுவாங்க. அந்த ஆஃபீஸில் உள்ள அத்தனை பேரோட ஃபோன் நம்பருக்கும் வருவாங்க, வந்து பேசுவாங்க வர சொல்லி. இவர் இந்த கதையை வந்து தன்னுடைய நண்பர் சதீஷ்கிட்ட சொல்லுவார். இது மாதிரி பொண்ணு பார்க்கறதுக்காக கூப்பிட்றாங்க, இதில் இந்த பொறுப்பை நம்ம ஏற்றுக்கிட்டோம், இதையும் பண்ணணும் அதையும் பண்ணணும் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி ஊர்லேருந்து கூப்பிடுவாங்க. இப்போ உனக்கு பொண்ணு பார்த்தாச்சு, நிச்சயம் பண்ண போகிறேன், நீ உடனே கிளம்பி வாங்குவாங்க. இவர் இந்த நிர்வாகம் இந்த புதிய இந்த இவர் பணியாற்ற நிர்வாகம் ஒப்படைச்ச வேலையும் அவர் ஏற்றுக்கிறார். 16 நாளில் முடித்து வரேன்ட்டார். இப்போ பொண்ணு பார்க்கும் போனோம், என்ன பண்ணுறது தெரியல. இவர் எங்கே போனாலும் இவர் பொண்ணு பார்க்க போனாலும் இவருக்கு தள்ளி தள்ளி போயிடும். பொண்ணு ஒன்று இவருக்கு பிடிக்காமல் போய்டும், இல்லை அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடும். இப்படி போகும் ஒரு இடத்துல உண்மையிலே பொண்ணு பார்க்க 40 பேரும் போவாங்க. போய் உட்காந்தா இவங்க அந்த இவருடைய உறவை வந்து தம்பி ராமையா வந்து தாய் மாமா இவர் சசிகுமார் இருக்கா, உறவை வந்து அந்த பாட்டி அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பாட்டிக்கு அறிமுகப்படுத்துவார். அந்த அறிமுகப்படுத்தல அந்த பாட்டி எழுந்து உட்காந்தே அது இறந்து போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை, எல்லாருமே எழுந்து வெளியே ஓடி வந்துடுவாங்க. எல்லாரும் அந்த பொண்ணை வந்து பண்ண முடியாது, நிச்சயம் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். இந்த குடும்பத்தால் அந்த ஒரு பாட்டி இறந்து போயிடும். அதனால் எங்கே போனாலும் உங்களுக்கு பொண்ணு தர மாட்டாங்க. இப்போ திடீர்னு ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டு உடனே ஊருக்கு வான்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் ஊருக்கு வந்து எப்படி போகிறதுன்னு யோசனை பண்ணின்ற பேர் பார்த்தா அதே இதில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு வந்து இவரை கூப்பிட்டு பேசும். உங்களுக்கு நிச்சயம் பண்ணிக்கிற பொண்ணு நான் தாங்க, ஊரில் என்னை நிச்சயம் பண்ணிட்டாங்க உங்களுக்காக, எனக்கு வந்து நான் என் மாமனை விரும்புகிறேன், தயவு செஞ்சு இதை எப்படியோ தடுத்து நிறுத்துங்கன்னுவாங்க. எப்படிமா தடுத்து நிறுத்துன்னு இவர் யோசிப்பார். வீட்டுக்கு சொன்னால் அதிர்ச்சி ஆகிடுவாங்க. ஏன்னா கல்யாணம் ஆகாமல் தள்ளி தள்ளி போதே நான் அவங்களே ஃபீல் பண்ணிக்கிறாங்க. என்ன பண்ணலான்னா ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சி அந்த பொண்ணை தான் காதலியாக நடிக்க வச்சு ஊருக்கு கூட்டி போய், இல்லை நான் ஒரு பொண்ணை காதலி வச்சுட்டேன் இவளே கல்யாணம் பண்ணி போகிறேன் அந்த நிச்சயத்தை நிறுத்துங்கன்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு மேலேயும் தப்பு வராது, நம்ம மேலேயும் தப்பு வராது, அது பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் ஃப்ரெண்டோட கலந்து பேசி கண்டுபிடிப்பாங்க. உள்ளே வேலை செய்கிற நிக்கல் கல்ராணி நடிக்க தயார்ன்றான். எனக்கு பணம் கொடுத்தீங்கன்னா நடிக்கிறேன்னு அவளை
ஃபேமிலி கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்துவார். நான் அந்த பொண்ணை விரும்புகிறேன், அந்த தயவு செஞ்சு அந்த நிச்சயத்தை நிறுத்துருங்க, நான் இவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவார். முதல்ல எல்லாருமே கோவப்படுவாங்க அத்தனை பேரும். ஆனால் கடைசியில் அனாதை அந்த பொண்ணு சொல்ல, பொண்ணு அனாதை பொண்ணு என்னை நம்பி வந்துருச்சு, நான் எப்படி விடுறது பண்ணி அனாதை பண்ணி அதை ஃபீல் ஆகி அந்த பொண்ணை ஏற்றுக்கிறாங்க. அந்த பொண்ணையும் மருமகளாக இருக்கட்டுன்றாங்க. அது நிச்சயதார்த்தம் எல்லாம் நடந்து கல்யாணம் வரைக்கும் வரும்போது அந்த பொண்ணு என்ன நீங்கள் வந்து நடிக்க சொல்லி கூப்பிட்டு கடைசியில் உண்மையிலே ஆகிடும் போட்டிருக்கேன், என்ன இது எப்படியா தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும். நீ பயப்படாத, நான் எப்படியா தடுத்து நிறுத்துறேன்னு சசிகுமார் சொல்வார். ஆனால் கடைசியில் அது நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்து கடைசியில் கல்யாணத்து வரைக்கும் வந்துடும். வந்து உடனே இவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியாது. எப்படி இப்போ அந்த பொண்ணு பயப்படும், இந்த சூழ்நிலையில் அந்த கல்யாணம் அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்ததா, அந்த பொண்ணு அந்த வீட்டு மருமகளானாலா, இவ எந்த பிளான் பண்ணி இந்த குடும்பத்துள்ள நுழைஞ்சா அப்படிங்கிற மாதிரி இதுக்கு பின்னணி கதை சொல்லப்படுது. இதுதான் அந்த படத்தோட கதை. அவர் சசிகுமாருக்கு இவளே மனைவி ஆனாலா, இல்லை வேற ஒரு பொண்ணை பண்ணாங்களா, இல்லை இந்த பொண்ணு தான் நடிக்க வந்ததை வெளிப்படுத்திட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்ரு. அதே ஊரில் ராஜா ரவி தான் பொண்ணு கொடுக்கறதுக்காக போட்டா போட்டி போடுவார். சசிகுமாருக்கு ரெண்டு பொண்ணையும் அவருக்கே கல்யாணம் பண்ணணும்னு போட்டா போட்டி போடுவார். அவருடைய ஆசை நிறைவேறுச்சா. இப்படி பல்வேறு கதைகளோடு அந்த கதை போயிட்டுருக்கு. இது இப்படி குடும்ப பாச பின்னணியை வச்சு அந்த கதையை பண்ணியிருக்காங்க. வழக்கமாக அவர் வந்து பெண்களை கவர்ற வகையில் தான் அவர் கதை இருக்கும், அவருடைய கருத்து இருக்கும், அவருடைய வசனங்கள் இருக்கும், அவருடைய கேரக்டரும் இருக்கும். இந்த படத்துலேயும் அதே மாதிரி அந்த அடிப்படையிலே பண்ணியிருக்காரு. அந்த பாடலெலாம் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் நிறைய இருக்குது. இதில் காமெடியை வந்து தம்பி ராமையும் பண்ணியிருக்காரு, சிங்கமொழியும் பண்ணியிருக்காரு. காமெடியும் இருக்குது, சென்டிமெண்ட்டும் இருக்குது, ஒரு கமர்ஷியலும் இருக்குது, ஆக்ஷனும் இருக்குது, எல்லாமே கலந்த ஒரு படமாக ராஜவம்சத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த படம் வெளியே வந்து மிக சிறப்பாக ஓடிக்கொண்டிருக்கு. இந்த படம் வெற்றி பெறுமா பெறாதா அப்படிங்கிறது மக்களோட அது கணிப்பில் தான் தெரியும். இப்போ நாம் படம் பார்த்த வரைக்கும் அவருடைய ஃபார்முலாவில் தான் அந்த படம் இருக்குது. அவருக்கு பிடிக்கும், அவர் அவருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கும். சசிகுமாரோட ரசிகர்களுக்கு இப்படி ஃபேமிலி சென்டிமெண்ட்கால அவர் நடிக்கிற படங்கள்லாம் அவங்க ரசித்து அந்த படம்லாம் ஓடி இருக்கு, வெற்றி பெற்றிருக்கு. அந்த அடிப்படையில் அந்த படம் இருக்கிறதால நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு கருத்து நமக்கும் ஏற்படுது. அந்த படம் நல்லபடியாக வெற்றி பெறணும், பணம் போட்ட முதலாளிக்கு நல்லபடியாக பணம் வந்து சேரட்டும், சசிகுமாருக்கும் இது வெற்றி படத்தை பட்டியலில் இடம்பெறட்டும் என்று வாழ்த்தி அடுத்த வாரம் வேறொரு படத்தோட தெரியப்படுத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.